ஹாய் சிங்கோஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை ரவை உப்புமா. இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும், உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு இப்ப ஒரு கப்பு கோதுமை ரவை, சம்பா ரவை இருக்குல்ல, எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அதை போட்டு ஃபர்ஸ்ட் தண்ணியை தொளிச்சு ஊற வைக்கணும். அதை அப்பதான் அது உதிரி உதிரியா வரும், நல்லா சாப்பிட பார்க்கல நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிணைஞ்சு விடணுங்க. பிணைஞ்சு நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிடணுங்க. நான் இதுல ஒரு கப் எடுத்தேன், ஒரு கப் ரவைக்கு இதுல கால் கப் தண்ணி ஊத்தி நல்லா அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வைக்கிற நேரம்னு பார்த்தோம்னா வெங்காயம் போட்டு தாளிக்கிற நேரம் தான். தாளிச்சு தண்ணி தண்ணி கொதிக்கிற நேரத்துல இது ஊறிடுங்க, போதும். அவ்வளோ அதுக்கு மேல ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப வெங்காயத்தை தாளிச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. வாங்க, வடைச்சட்டில எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அதுல கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலப்பருப்பு, பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க. இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்ப அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதுல ஒரு கப்பு ரவை எடுத்தேங்க, அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊத்துங்க. இந்த ஊற வச்ச ரவைய நல்லா உதுத்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா உதுத்து வச்சிருங்க, அது கொதிக்கிற முள்ளையும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஊற வச்ச ரவைய போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்துருங்க. இப்ப அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரையும் சிம்லயே இருக்கட்டும் அடுப்பு. அப்பதான் அது நல்லா உதிரி உதிரியா வரும், நல்லா வேகும், வெந்து வரும் உப்புமா. இப்ப எடுத்து பாப்போங்க, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வத்திருச்சு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, உதிரி உதிரியா வந்துருச்சு. அவ்வளவுதாங்க.